Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் தலை எறிகிறது. ஓ வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எதனால வீடியோ போடலன்றது வந்து நான் டெலிகிராம்லயே வந்து சொல்லியிருந்தேன். எதனாலனா யூடியூப்ல கமெண்ட் இஷ்யூ வந்து இருந்துச்சு. அதனால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்தேன். இப்போ இனிமேல் வந்து நான் கரெக்டாக வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி இந்த ட்ரீமி எஃபெக்ட் சிசி, இப்போ இந்த சிசி வந்து எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்டில் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ண என்ன இடையில தான் மிஸ் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்போசன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து சிசின்னு நேம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான நேம் வந்துச்சுங்க. ஹைட் அண்ட் வித் சேம் நீங்கள் எதே வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், உங்கள் விஷயம் எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரேம் ரேட் வந்து நான் 30 வச்சுக்கிறேன். இப்போ டுட்டோரியல்னால ஒரு 4 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான செகண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் டுட்டோரியல்னால நான் 4 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ஒய் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடும். அப்படி உங்களுக்கு இங்கே விளையாடினா கூட லேயர்ஸில் போய் நியூவில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும், இதை செலக்ட் பண்ணாலுமே வந்துடும். தென் இப்போ வந்து உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பண்ணதுக்கு போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பண்ண இல்லாட்னா விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா வந்துடும். தென் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் கரெக்ஷனில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுக்கோங்க. தென் இப்போ வந்து பிரைட்னஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான் வந்து ஒரு 33 வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் பிரைட்னஸ் வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. தென் இப்போ அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வேல்யூமே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 40 வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் லுக்ஸ்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் மேஜிக் புல்லட் லுக் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு லுக்ஸ்னு வந்து காட்டும், இல்லாட்டினா காட்டாது. ஸோ நீங்கள் வந்து பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இந்த லுக்ஸை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுக்கோங்க. தென் இப்போ வந்து எடிட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் இருக்க ஹியூ அண்ட் சார்ஜரேஸை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் சப்ஜெக்டில் வந்து போடுங்க. தென் இப்போ வந்து உங்கள் டூல்ஸு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷன் இதோட வேல்யூ வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து வேல்யூ மாறும். உங்களுக்கு ஏற்ற வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. லைக் நான் வந்து ஒரு 120 வந்து வச்சுக்கிறேன். தென் இதை வந்து நான் லைட் ப்ளூ இந்த கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் வந்து வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து உங்கள் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு தென் கர்வ்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே ஹியூ அண்ட் சேச்சுரேஷனுக்கு அடுத்து வந்து லைக் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இப்போ உங்கள் டூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் எப்படி நான் அந்த கர்வ்ஸ் வந்து வைக்கிறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. லைக் இந்த மாதிரி வந்து உங்கள் கர்வ்ஸ் வந்து வச்சுட்டு தென் இப்போ வந்து மேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து டிஃப்யூசன் இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் மேட்டில் வந்து போட்டுக்கோங்க. லைக் இந்த மேட்டில் வந்து போட்டுட்டு இப்போ உங்கள் டூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து உங்களுக்கு தேவையான வேல்யூ வந்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து நான் 21.69 வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து இந்த போஸ்ட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் டூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பிரிண்ட்னு இருக்கும், இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் போஸ்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. தென் இப்போ உங்கள் டூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு தென் ஃபிலிம் ஸ்டாக் இது வந்து டிஃபால்ட்லாம் இதவே வந்து வச்சுருங்க, வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னு இருக்கும், இதை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 80 வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ க்ரியேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் ஷார்பன் வந்து சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிளர் அண்ட் ஷார்பனில் ஷார்பன் இருக்கும், இந்த ஷார்பனை ட்ராக் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போடுங்க. தென் அதே மாதிரி எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் அன்ஷார்ப் மாஸ்க்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். தென் இந்த அன்ஷார்ப் மாஸ்க்கை வந்து ட்ராக் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்து போட்டுக்கோங்க. தென் ஷார்பன் அமௌண்ட்டை வந்து ஒரு 50 வந்து வச்சுக்கோங்க. தென் அமௌண்ட் அன்சார்ப் மாஸ்கில் இருக்க இந்த அமௌண்ட்டை வந்து 50 வந்து வச்சுட்டு தென் ரெடியூஸ் இதோட வேலையை வந்து 20 வந்து வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வந்துச்சுங்க. ஸோ அவ்வளோங்க கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சிசி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், தென் வித் சிசி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்படி இந்த சிசி வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.